நாட்டுமுறவுகளே, இன்றைக்கு அதாவது த்ரட்டோரியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். வந்து இது கிட்டத்தட்ட இங்கே நியூ மார்க்கேல இருக்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். பஸ்தா அண்ட் பிட்ஸா இது ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது வந்து, அண்ட் பர்கர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். அதில் வந்து நான் சில இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இதில் இருக்குது, த்ரட்டோரியா பீச் கடையில் இருக்குது வந்து, ஃபுட் அண்ட் ஃபுல்லாக வந்து. ஸோ நிறைய மக்கள் இருக்கிற ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டில் வந்து, அதான் முதலாளி அதில் வந்துட்டு போகிறவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். வணக்கம் உறவுகளே, இப்போ முதல்ல உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காட்டினான்னு வந்து த்ரட்டோரியா. த்ரட்டோரியாவில் தான் நாங்கள் வந்து இப்போ பிட்ஸா சாப்பிட போகிறோம். சரி, பிட்ஸா புள்ளியல் சாப்பிட போயிடும் மகரித்தா. அண்ட் அதோடு வந்து நாங்கள் முதல் பெஸ்ட் அதாவது ஓட பண்ணியிருக்கிறது இப்போ உங்கள்ட்ட வந்து சங்கரியா ஸ்கோல். அது இதெல்லாம் அடிக்கடி குடிக்கிறது இல்லை, இப்படி விடுமுறையாண்டு வந்தால், கூட கால விடுமுறையாண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்பக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குடிக்க நல்லா இருக்கும் வந்து. ஸோ நல்லாயிருக்கு, பல வகையான தோடம்பழம் ஆப்பிள் அதெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன் நம்ம வந்து. இந்த டவுலுக்கும் கொஞ்சம் ஆல்கோஹால் இருக்குது. ஸோ அதோட நல்லா இருக்கும் வந்து. அதை விட இதில் பஸ்தா, இவங்க இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்னாலே வந்து பஸ்தா வந்து சரியான திரவியமானது. ஸோ இந்த சுத்த வர வந்து நிறைய மக்கள், இந்த நாட்டு மக்கள், வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதோட வந்து இப்போ நாங்கள் பஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பஸ்தா நான் வந்து அமத்ரிஷியானா அண்டு சொல்லி ஒரு இது வந்து, அதாவது தடை செய்யப்பட்ட ஏதோ ஒன்று சொல்லி சொன்னேன், அது நிறத்தம் வந்து எஸ்பக்கத்தி நூடுல்ஸ் மாதிரி அந்த டைப். ஃப்ரெஷ் தக்காளி பழம் இருக்குது, பேக்கன் இருக்குது, வெங்காயம் இருக்குது, ஆனியன், பெப்பரோனிஷியூ பெப்பரோன் ஷியூனோ ஷீனு 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 இருக்குது. இது சரியாக ஸ்பெல் பண்ண வேறு நாட்டில் க்ரீக்கில் வந்து அவங்ககிட்ட மொழி சரியாக உச்சரிக்கணும். ஸோ அதனுடைய இங்கிலீஷ்லேயே அதை உச்சரிக்கிறேன் வந்து. அதுவும் நீங்கள் என்ன நடத்துனீங்க, நீங்கள் என்ன நடத்துனீங்க? மரியாமா. ஓகே, அவன் வந்து மரியாமா எடுத்த பிள்ளைகள் வந்து மறிக்கிறீதா பிட்ஸா, அவைக்கு பிட்ஸா தான் வாங்க லைட்டாக சாப்பிடுவோம்னு சொல்லி இப்போ நேரம் 8:30 மேலேயாச்சு. நல்லாயிருக்கு, ஈவன் இன்னும் இருளையில் நோர்வே மாதிரி இப்போ நோர்வேனா கூடுதலாக போகணுன்ற மட்டும் வெளிச்சமாக இருக்கும், பத்தலாக போகணுன்ற மட்டும் இப்போ இங்கே நான் இருளில்லை. சரி, ஸோ ரெடி பொக்காசியா பிரெட் வந்திருக்கு, பஸ்தாவோட சைடாக வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ நாங்கள். சோறு எங்களுடைய என்ன சோறு உள்ளக்கெல்லாம் நோர்வே அதில் சாப்பிட்ற மாதிரி இங்கே இந்த நாட்டில் இது வந்து நல்லா இருக்கும். சாஃப்டான இது, ஒலிவன் எல்லாம் விட்டு ஒலிவன் ஆயில் அதெல்லாம் விட்டு செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே கொஞ்சம் உரைப்பாக கேட்டபடியாக உண்மையாக சில்லி வந்து சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. இப்போ கேட்கல ஒன்று பொக்காஷியா நல்ல சூடாக இருக்குது. சாப் அந்த அவங்கள்ட்ட அந்த கல் அடுப்பில் வச்சு செய்கிறவனுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அளவான கறி இருக்குது. சரியான ஸ்கூலும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பிட்ஸாண்ட என்ன சொல்ல கீழ்ப்பகுதி ரொட்டி மாதிரி இருக்குதானே, அதே மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் பொக்காசியான்னு சொல்லி தான் தாங்குவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒலிவேன் நல்ல உரைப்பாக இருக்குது. ஆனால் தமிழாக்கள் நல்லா உரப்பி சாப்பிடுவோம்னு ஓடியும் உரப்பாக கேட்டணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஹோட் சில்லி படம் போட்டிருந்தோம், அதை கொடுத்து தான் சொன்னோம். நல்லாயிருக்கும். மாலை நேரம் வாங்கி கொண்டிருக்கிறது மஞ்சள் வானம். கேன் யூ டூ இட் லிட் மோ? ஓகே, சீஸ் போட்டு கொண்டிருக்காங்க அவங்க வந்து. What's the call? Name? Parmesan cheese. Okay. Makarita. Shell saapidringala? Oh. Ye pizza undirukku or margarita? Nalla iruka? Okay. Arumaiya iruka? Oyyoyyoyyoy. ஓகே, என்னுடைய அமாஷியானா வந்துட்டுது. நல்ல ஸ்பைசி. ஓ ஓகே, நோ தேங்க்யூ, நோ ஐ வில் ஐ ஹவ் டு கெட் ஃபினிஷ். யா
ஓகே, இப்போ மாலை நேரம் சரியாக நெருங்கி கொண்டு இருக்குது. சாப்பாடு வந்திருக்கு, நல்லா சுட சுட நல்லா இருக்குது. நூலிஸ் அப்படியே உருட்டி எடுத்து ஒரு பக்கம் நல்லா வேர்த்து கொட்டதும் நல்லா அவ்வளோ வைக்க. அது மட்டுமில்லை, இதில் வந்து எக்ஸ்ட்ரா சில்லி போட சொல்லி சொன்னான் வந்து நான் நல்லாயிருக்கும் உண்டபடியா. ஸோ இப்போ லைட் வந்து ஓகே, லைட் போடுறாங்களா? ஆனால் என்ன விரும்பல இல்லை, இருந்து இருந்தால் அப்புறம் கொஞ்சம் டைம் வித்தியாசமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். வந்து நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட தமிழ் முறைப்படியும் சில வழியில் இப்போ ஸ்பகத்தியை இதை செய்வோம் வந்து. அப்போ சில இந்திய கிரீக்கு வந்து இவங்கள்ட்ட உட சாப்பாடுகள் கூடுதலாக உடைப்பு இல்லாமல் இருக்கும். பிரிச்சா எடுத்துட்டு வாங்க லட்சுமி கொண்ட மறுக்கத்தில். இதால் போய் இதால் போய் இங்கே இதால் போய் மேலே இது பேக்கன் போட்டிருக்காங்க. அதோட வந்து சீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீஸை வந்து ஓகேப்பா, சீஸை வந்து மேலே வந்து ஸ்க்ரட்ச் பண்ணி போட்டவங்க வந்து சின்ன சின்ன தூவலாக வந்து அது இப்போ ஸ்மெல் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மேம். பக்கி ஒரு பக்கம், ஹீட் நாட ஒரு பக்கம் எடுத்துட்டிங்களா? மார்கரித்தா, வரலட்சுமி வந்து மார்கரித்தா சாப்பிட போகிறோம் வந்து. ஓகே, இதில் சாப்பிடுங்க. ஸோ நல்ல ஒரு கரண்டி வச்சுருக்காங்க, கரண்டியை வச்சு அதில் சுற்று சுற்று சுற்றி எடுத்து அப்படியே ஸ்டைலாக சாப்பிடணும். ஆனால் நோடி சொல்லி இருக்காது. இதை வந்து நல்ல வடிவை அப்படி வச்சு சுற்றி பாருங்கள், அந்த சுற்று நல்லா வருது. ஆனால் முதல் சுற்றில் வைக்கல சரியான சூடு சுட்டுட்டுது பயங்கரமாக. ஓகே, நல்லா இருக்கு. கிரீக் வந்தால் நியூ மக்ரி, நான் இங்கிலீஷ் தான் சொல்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட உச்சரிப்பு வித்தியாசம். இந்த கடற்கரை ஓரமாக பீச்சில், நீங்கள் எந்த ஹோட்டல் போகிறீங்களோ தெரியல, பீச் ஓரமாக வந்துட்டு ட்ரியாத்துரியா அந்த இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்றோம். மே நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, நல்லா செய்து கொண்டிருக்காங்க வந்து. ஆக்கள் நாளைக்கு முதலாளியாக இருக்கலாம், வேறு வெட்டி உள்ள போனோம், அந்த கூட்டி இருத்தி நல்லபடியாக அவ்வளோ உரை போனோம். இது உரைப்பாக இருக்கும் மட்டும் சொன்னால் நாங்கள் எங்களுக்கு உரைப்பு எல்லாம் ஜிஜிபி ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி, ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கு ஒரு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு பார்த்தோம். இன்னொரு நாளைக்கு இன்னொரு சாப்பாட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.